வணக்கம். இன்னும் ஒரு புத்தம் புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், தலைமன்னார். தலைமன்னார் அப்படின்னு சொல்லும்போது மன்னாருக்கு மட்டுமில்லை, இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு இடம், ஒரு ஒரு வித்தியாசமான இடம். ஒரு காலத்தில் வந்து இந்த இடம் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அந்த காலம் தொட்டும் இந்த காலம் வரைக்கும் இன்னும் அந்த வரலாறு தொடர்கிறது. தலைமன்னார் அப்படின்னு சொல்லும்போது தனுஷ்கோடிக்கும் இலங்கைக்குமான உறவு, அந்த இணைப்பு இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இருக்கிற இந்த இணைப்பு மிகப்பெரிய வரலாறுகள் கொண்ட இணைப்பு. அது வந்து புராண காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிற ஒரு இணைப்பு தான் இந்த இணைப்பு. இந்த இடம் ஒரு வித்தியாசமான இடம். அதாவது தனுஷ்கோடியும் இலங்கையும் இணைகின்ற இந்த தலைமன்னார் பிரதேசம். தலைமன்னார் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1800 ஆண்டு காலம், அதாவது 1800களில் கூட இலங்கையில் வந்து ஒரு துறைமுகம் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த துறைமுகம் இந்த தலைமன்னாரில் தான் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அது வந்து வரலாற்றில் இருக்க ஒரு விஷயமாகவே இன்றும் பார்க்கப்படுது. இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம், இந்த கடற்கரை தான் தனுஷ்கோடியையும் இலங்கையையும் இணைக்கிற கடற்கரை. இந்த கடற்கரையில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, புராண காலத்து விஷயம். அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த கடலை பார்த்து கொண்டே பேசுவோம். எங்களை பார்த்து கொண்டு கரை நேரம் உங்களால கொண்டு கேட்க முடியாது, கேட்க முடியாது. இந்த கடலை பார்த்து கொண்டே அந்த விஷயத்தை பேசுவோம் வாங்க. இந்த கடற்கரை, அதாவது இந்த இடம்தான் ராமர் பாலம் இருக்கிற கடற்கரை அப்படின்ற ஒரு கடற்கரை. இந்த ராமர் பாலம் பற்றி நாம் நிறைய அதிசயங்கள், இதுவரையில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத பல அதிசயங்கள் இருக்குது. அந்த அதிசயங்கள் இன்னும் ஆராய்ச்சியில் இருந்தாலும், இந்த ராமர் பாலம் அப்படின்றது எப்படி அமைக்கப்பட்டது, எந்த காலகட்டத்தில் இது அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. எப்படியுமே ராமாயண காலத்தில் இது அமைக்கப்பட்டது அப்படின்றது உறுதி. ஆனாலும் இது எப்படி இந்த கடலுக்குள் இவ்வளவு பெரிய தூரத்தை, கிட்டத்தட்ட தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையில 30-32 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. இந்த இரண்டு இடத்தையும் இணைக்கிறதுக்கு இந்த கடலில் எவ்வாறு அந்த காலத்தில் இந்த பாலத்தை அமைச்சாங்க, அந்த இந்த பாலம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தேடி பார்க்கும்போது இறுதியாக கிடைத்த ஆராய்ச்சிகளில் சொல்லப்படுகிறது, அதாவது இந்த கடல் நடுவில், இந்த தனுஷ்கோடியையும் தலைமன்னாரையும் இணைக்கின்ற இந்த கடல் நடுவில் வந்து பாறைகளை வைத்து, அடுக்கடுக்காக பாறைகளை வைத்து, அதாவது அனுமாருடைய வானர படைகளை கொண்டு இந்த பாலம் அமைக்கப்பட்டது அப்படின்றது வரலாற்றில் இருக்கிற ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் அந்த காலத்தில் தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் எவ்வாறு இது அமைச்சாங்க அப்படின்றது இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியமாகவே பார்க்கப்படுது. எனவே அப்படியான ஒரு கடற்கரை தான் இந்த கடற்கரை. இந்த கடற்கரை உண்மையிலேயே ஒரு பிரசித்தி பெற்றமான ஒரு கடற்கரை. இந்த கடற்கரையோட அழகை பாருங்கள், எந்த விதமான அலைகளும் இல்லை, கண்ணு கட்டிய தூரத்தில் அலைகள், பெரிய அளவான அலைகளே இல்லை. அப்படி ஒரு அழகான, மிக தூய்மையான ஒரு கடற்கரை. இந்த கடற்கரைக்கு, இந்த ராமர் பாலத்துக்கும் இந்த இருக்கிற இந்த கடற்கரை, ராமர் பாலம் இருக்கிற இந்த கடற்கரை அப்படின்றது உண்மையிலே பார்க்குறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு கடற்கரை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டி கொண்டிருக்கேன். நிறைய பேர் வந்து போகிறது தான், சாதாரணமாக கடந்து போகிற ஒரு கடற்கரையாக இருந்தாலும் இந்த கடற்கரைக்கு இந்த வரலாறும் இந்த மகிமையும் இருக்குது அப்படின்றது சிறப்பு. மன்னாருக்கு வந்தீங்கன்னா எப்படியாவது இந்த கடற்கரையை வந்து பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இந்த ராமர் பாலத்தையும் இந்த தனுஷ்கோடியையும் இணைக்கின்ற அந்த வரைபடம் வந்து உங்களுக்கு தெரியும் அழகா. அந்த வரைபடத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும் அந்த பாலத்தினுடைய அழகு எப்படி இருந்தது. அதாவது ஒரு காலத்தில் இந்த பாலம் வந்து மேலே கற்கள் வந்து தெரிந்ததாக சொல்கிறாங்க. அதாவது சேட்டலைட்டுன்ற படம், அதாவது நாசா உண்ட சேட்டலைட் காணொளிகள் அல்லது புகைப்படங்களை வந்து தெரிந்தாலும், இப்போ அது கடல் அரிப்பு அல்லது மணல் கடலினுடைய அந்த வேகம் காரணமாக அது வந்து கடலுக்கு அடியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு காலத்தில் இந்த ராமர் பாலத்தை மீள் கட்டமைச்சு தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு, இன்னும் தொழில்நுட்பங்கள் வளரும் போது தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இந்த பாலத்தையும் கட்டமைச்சு இலங்கையையும் தனுஷ்கோடியையும் இணைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரலாம். அது இந்த காலம் எப்போ தெரியல, அந்த காலத்தில் நாங்களாம் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். வந்துடும், அப்படி ஒரு காலம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்பான ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்குது. இன்னும் இது எப்படி இணைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆய்வுகள் வெற்றி அளிக்கணும். அதாவது இப்போவே இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கிற காலத்திலேயே இன்னும் ஆய்வுகள் நடக்குது, இப்படி கட்டியமைக்கிறது அப்படின்னு சொல்லும் நினைக்கும் போதே 7000 வருடங்கள் 10000 வருடங்கள் அப்படின்னு கணக்கே இல்லாத வருடங்களுக்கு முன்பு இதை எப்படி அமைச்சாங்க, பெரிய கேள்விதான். அந்த கேள்விக்கு பதில் நமக்கு எந்த காலத்திலும் நாம் கண்டுபிடிக்க போகிறதில்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டையும் அல்லது இந்தியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு மிக நெருக்கமான இடம்தான் இந்த தலைமன்னார்.
பெரிய பம்பரம், பெரிய பம்பரம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து காற்றலை மின் உற்பத்தி நிலையம் அப்படின்னு சொல்லலாம். காற்றாலை, அதாவது முதலாவது காற்றாலை மின் உற்பத்தி நிலையம், அதாவது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது காற்றாலை மின் உற்பத்தி நிலையம். இது இந்த மின் உற்பத்தி நிலையத்தை பொறுத்தவரையில ஒரு சிறப்பு இருக்கு. போன வருஷம் தான் மின் உற்பத்தி நிலையம் வந்து திறந்தாங்க. அதோட இதுல இருந்து போற மின்சாரம் எங்க போகுது அப்படின்னா அனுராதபுரத்துக்கு போகுது. அங்கிருந்து தான் வந்து இது வந்து மின் கட்டமைப்போடு இணைக்கப்படுது. எனவே அப்படி ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது காற்றலை மின் உற்பத்தி நிலையம் இதுதானே. பம்பரம் பம்பரத்தை பார்க்கும்போது சுத்துது, சில பம்பரம் சுத்தல, ஆனால் பிரம்மாண்டமாக பிரம்மாண்டம் பார்க்கும்போது நமக்கு சின்னதாக தான் இருக்கு. ஆனால் ஐயோ என்ன தூணும் என்ன உயரமும். மன்னார் தலைமன்னார் அப்படின் போது தலைமன்னாருக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் தூரம். இப்போ கிட்டத்தான் நிக்கிறோம் நாங்க வந்து தலைமன்னால இருக்கோம். இப்போ வந்து தனுஷ்கோடி, தனுஷ்கோடிக்கு பக்கத்துல, அதாவது இந்த இடத்துல இருந்துதான் தனுஷ்கோடிக்கான, ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கான கப்பல் சேவை 1982 இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. எனவே யுத்தத்துக்கு பிறகு அது நிறுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கான பாலம் தான் இப்போ இருக்கிற அந்த பாலம். அந்த பாலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். தலைமன்னார் கடற்கரையில் இது ஒரு சிறப்பு. மீன் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த கரைக்கு வரும். அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் இந்த கொக்குகள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் வரும்போது நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ எல்லாம் பறந்துட்டாங்க. ஓ அப்படி இருக்கு. நம்ம வடிவான பீச் உண்டு, வாங்க கண்டிப்பாக வாங்க. மன்னார் வரும்போது தலைமன்னார் பீச்சுக்கு கட்டாய நீங்கள் வந்து பாருங்கள். இந்த அழகு போகிற எங்கேயுமே இல்லை. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான அழகாக இருக்கும். அந்த வகையில் இந்த பீச்சும் நல்ல அழகான பீச். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆ போக்கு பிறகு ஆ கடற்கரை கூட விடுறா, தண்ணிக்குள்ள போகக்கூடா. ஆஹா ஆஹா வாங்க வாங்க வாங்க. ஓ ஆ ஓகே, காணு 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 காணு. கடற்கரையில முதல் தடவையா இப்படி கொக்கு, அதுவும் இந்த கடற்கரை ஓரத்தோட புலவு, அதுவும் கூட்டம் கூட்டமா நிக்கிறது தான் முதல் தடவை நான் பாக்குறேன். எப்படி இருக்கீங்க? நான் கொழும்புல இருந்து வரேன். எப்படி மீன் எல்லாம் இருக்கா? என்ன இது விலையெல்லாம் பின்றீங்களா? அது ஏதோ கொண்டு போறீங்க. மன்னார்ல இதுவும் ஒரு சிறப்பு தான், இந்த கழுதைகள். இந்த மிருகம் வேற எந்த மாவட்டத்திலும் இலங்கையில தன்னிச்சையாக வீதிகளில் சுற்றி திரிவதை நீங்க பார்க்கவே முடியாது. இயல்பாக இந்த மிருகம் பாலைவனம் மற்றும் வறண்ட வெப்ப நிறைந்த பகுதிகளெல்லாம் வாழக்கூடியது. இந்த மிருகத்திலிருந்து நிறைய நன்மைகளை நம்ம பெற்றிருக்கலாம். ஏனோ மக்கள் இதனை பொருட்படுத்தாம தன்னிச்சையாகவே அதை இயங்க விட்டுட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விதான். அப்படியே வந்து ஒரு இன்னும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வாரம். இருட்டாயிட்டது, இப்போவும் தலைமன்னாலாக இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் கேள்விப்பட்டதில் 40 அடி நீளமான சமாதி ஒன்று இருக்குது. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, அது சம்மந்தமாக இன்னும் ரெண்டு மூணு விஷயம் சொன்னாங்க, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.
தலைமன்னார் பிரதேசத்தில் இந்த கபரடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் சிறப்பான ஒரு இடம் தான். ஒரு ஆச்சரியமான இடமும் கூட. வியந்து பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதுதான் 40 அடி நீளமான 2 உடலங்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. 40 அடி நீளத்தில் யார் இங்கே இருந்தாங்க, இது யாருடைய உடலங்கள் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து கடலில் வந்தது, வந்து இது இங்கே அடக்கம் செய்யப்பட்டதா சொல்கிறாங்க. அடக்கம் செய்யப்பட்டது யாரால செய்யப்பட்டது அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு எதுக்குமே சரியான பதில் இல்லை. இது வந்து கடல்ல வந்து வந்த ஒரு பெட்டி, அதாவது 2 பெட்டிகள், நீளமான 2 பெட்டிகள். அந்த பெட்டிகள் எடுத்து இங்க அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த வீடியோவை நாங்க இதோட முடிக்க போறோம். 2 முக்கியமான இடங்களை நாங்க பார்த்தோம். நாளையும் அல்லது அடுத்த வரப்போற வீடியோக்களும் மன்னார் சிறப்பு வீடியோக்களாக வரப்போகுது. மன்னார் தான் நன்றி. ஆனால் நான் முதல் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஹோட்டல் வந்து தேடுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன் அது என்ன ஹோட்டல் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ஜே சந்துரு வீலாக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே மெனகா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா முகம் தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் பரவாயில்ல, தெரிஞ்சால் மட்டும் என்ன இப்போ அப்படின்னு கேட்குறீங்க, பார்த்து பழகிய முகம் தானே. நன்றி, வணக்கம். பாய் பாய்.